ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குமரி கேரளா ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் வாட்டர் டனல் எக்ஸ்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கன்னியாகுமரியில், கன்னியாகுமரி பீச்சுக்கும் இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாங்க. கன்னியாகுமரி பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. கன்னியாகுமரி பார்க் பக்கத்தில், கார்டன் பார்க்கா ஏதோ பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ சடனாக சும்மா அண்ணியெல்லாம் போயிருந்தாங்க, சரி என்னதான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்க. அதான் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஸோ போனால் வேறு லெவலில் இருந்துச்சு, அப்படியே மிரண்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு, இதுக்காக 100 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் குட்டி மீன், சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு. சரி இது இவ்வளோ பார்க்குறதுக்கு 100 ரூபாய்க்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்து, நிறைய கலர்ஸாக மீன் இருந்துச்சு. அது போக நம்ம பார்க்காத வகையான நிறைய மீன்கள் இருந்துச்சு. சின்ன மீனாக இருந்தாலும் சரி ஓகே போய் தான் பார்ப்போமே, இவ்வளோ கூட்டம் இதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் போயிட்டுருந்தோம். ஸோ போய் பார்த்து அதுக்கப்புறம் கூட்டம், ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன மீன்லாம் பார்க்கும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, நல்லா ஃப்ரீயாக நின்று பார்த்துட்டு இருந்தோம், வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து போக போக பார்த்தா ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது டாப்பில் நம்ம ஹெட்டுக்கு மேலே ஃபிஷ் ஓடிட்டு இருந்தது, டனல் மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, பார்க்க நின்று பார்க்க முடியல அந்தளவுக்கு கூட்டம். அங்கங்கே வந்து செக்யூரிட்டிஸ் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அவங்க வந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டுருந்தாங்க. அது போக வந்து அந்த டனலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து பிளாக் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து உள்ள நிரம்பினோட டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து நின்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே அந்த டனலுக்குள்ளே டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் வெளியே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு தாஜ்மஹால் மாதிரிலாம் வச்சு அதில் வந்து சின்ன மீன்களை விட்டு அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, ஐ லவ் கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பெரிய பெரிய மீன்கள். இது பாருங்களேன், மீனோட ராணிங்க மாதிரி தான். ஸோ இதோட ஸ்கின்னு வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு சைடு கோல்டன் கலர் இன்னொரு பக்கம் ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இது மூவ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம், இதோட ஐஸ் மட்டும்தான் ரொட்டேட், லைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்து ரொம்ப மைன்யூட்டாலாம் இது பண்ணல. ஸோ அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். லைட்டாக தான் ரொம்ப வந்து இது பண்ணி காமிக்கலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மரத்துண்டு மாதிரி இருந்துச்சு, உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கண்ணை லைட்டாக அசைச்சதுக்கப்புறம் ஓகே இது வந்து உயிரோட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப நீளமாக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து இனிமேல் வந்து பார்க்க போகிறதெல்லாம் வித்தியாசம். இங்கே பாருங்களேன், பள்ளி மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபிஷ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல பெரிய பெரிய மீன், நம்ம தலைக்கு மேலெலாம் ஓடுற மாதிரி இருக்கும், பாம்பு ஷேப்பில் இருந்த மீன்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி, நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கே திருப்பதி கோயில் மாதிரி கன்னியாகுமரியில் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் போனோம். ஸோ லைட்டிங் எல்லாமே வந்து லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே செமையாக இருந்துச்சு பாருங்களேன். நாங்கள் நிற்கிறது வந்து கீழே நிற்கிறோம், ஆனால் தலைக்கு மேலே வந்து குட்டி குட்டி மீன்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அந்த பெரிய மீன் வந்து நகர ஆரம்பிச்சுட்டு எப்படி வந்து போயிட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் போடணும் யூடியூப்பில் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். பார்த்து நாங்கள் வந்து 1 மந்த் முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கான்னு தெரில. ஸோ இதை வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபோன் வந்து டிஸ்பிளே இதாகிடுச்சு, அதான் வந்து கிளியராக வந்து எடுக்க முடியலை எனக்கு. ஸோ இப்போ தான் வந்து சரி பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ அதான் உடனே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். பாருங்கள் மேலே வந்து டாப்பில் எவ்வளோ குட்டி குட்டி மீன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு, அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு வந்து இதை, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல நான் வந்து பார்த்தேன், இங்கே இதுக்கு முன்னாடி எங்கேயிருந்து சென்னையில் விஜிஆர் பக்கத்தில் அந்த இது, அதில் வந்து இந்த எக்ஸ்போ வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, ஆனால் அது உண்மையாக பொய்யான்லாம் தெரில.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் அப்பப்போ வந்து எங்கேயாவது வைக்காங்கன்னு நினைக்கிறேன். வைக்கும்போது எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு வாட்டி போய் பாருங்கள். நிறைய வகையான மீன்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது ஏதோ நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மைன்யூட்டாக மீன்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி ஆனால் டாப்பில் வந்து மீனெல்லாம் விட்டுட்டு டாப் லேயரை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு தெரில. இதுக்கு எவ்வளோ இடம் இருந்துச்சு உள்ள அப்படிங்கிறதும் தெரில. அந்தளவுக்கு பெரிய மீன்லாம் இருக்கும்போது நமக்கே ஒரு எப்படி இந்த பக்கத்துலேருந்து அது சர்வசாதாரணமாக பாருங்களேன், டாப்பில் இந்த பக்கம் டனல்லேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட் டனலுக்கு வந்துச்சு. அது அந்தளவுக்கு ஃப்ளோ மூவ் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி. ஆனால் நம்ம கீழே நின்று பார்க்கும்போது அங்கே கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அது சர்வசாதாரணமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டனல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு இந்த பக்கத்தில் இருக்கிறது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே வந்துடும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா பாருங்கள். நான் அதனால தான் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணேன். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்காதவங்க அப்படின்னா பார்க்காத இன்னும் பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அந்த பெரிய ஃபிஷ் எவ்வளோ அழகாக வந்து நீந்தி போகும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. வாழை வந்து ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி ஆட்டிகிட்டே போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் குட்டி குட்டி மீன் கலர் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருந்தது. அதுக்கடுத்து வந்து இந்த மீன் பாருங்களா, மரத்துண்டு மாதிரியே இருக்குது, காஞ்ச கருவாடு மாதிரி. ஆனால் அதோட முதுகு ஃபுல்லாகவே முள் தான், ஃபுல்லாகவே நீள நீளாக குச்சி குச்சி முள், நல்ல ஷார்ப்பான முள் மாதிரி தான் இருந்துச்சு. அதோட சோசிக்கிற பகுதியும் பாருங்களேன் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் இன்னொரு வகையான முள் மாதிரி உள்ள மீன் தான். இது வந்து நம்ம குளத்துலலாம் பார்க்க, இதுவும் பாருங்களேன் முதுகில் வந்து முள் இருக்கிறது தான், ஆனால் அந்தளவுக்கு கிடையாது, இதில் லைட்டாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் இந்த குட்டி மீனெல்லாம் சாப்பிடாமல் எப்படி விட்டுருக்குன்னு தெரில, அந்தளவுக்கு பெரிய மீன் நிறைய இருந்துச்சு. ஸோ இது வந்து பாம்பு மாதிரி இருந்துச்சு பாருங்கள், டனலுக்கு மேலே டாப்பில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் கிளியராக வந்து கேப்சர் பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில மீன்கள் பார்க்கும்போது நமக்கு அருவறுப்பாக இருக்கும், ஒரு சிலது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை வெரைட்டிஸ்ன்னு கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு நிறைய மீன்கள். ஸோ இதுவும் பாருங்கள் சாம்பல் கலரில் சைடு மட்டும் எல்லோ பிளாக்ல நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பாம்பு ஷேப்பில் ஒரு மீன் இருக்கும், பார்க்க அசல் பாம்பு உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் ஒரு வகையான மீன், அதுதான் வந்து கிளியர். அது வந்து ஒரு ஓரமாக போய் துண்டில் மர டனலில் உட்கா இது பண்ணிகிட்டு இருந்தது, அதனால் கிளியராக கேஷம்பில் ஒரு பக்கம் பிளாக்காக தெரியும். பாருங்கள் அசல் பாம்பு ஷேப்பு தான் மண்டை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து நீந்தி வந்துடும், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி வகையான மீன் தான் பாருங்கள், பாம்பு சாரப்பாம்பு மாதிரியே இருக்குது. சாரப்பாம்புக்கு இந்த மாதிரி போட்டிருக்காது, அது வித்தியாசம். ஆனால் அதுவும் எல்லோ பிளாக் தான் சாரப்பாம்பு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ மேலே உள்ள அந்த மீன் வந்து கீழே வந்துடும், இங்கேருந்து ஒன்று மேலே கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரி தான், அது அதுகளுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ பாருங்கள் எப்படி நீந்தி வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வசா அசால்ட்டாக வந்து அதில் படிச்சிச்சு, இது மேலே கிளம்பிடும் பாருங்கள் மெதுவாக மேலே மூவாக. ஸோ இப்போ தான் வந்து கிளியராக அது வாய் திறந்ததெல்லாம் நமக்கு கிளியராக தெரியுது, மேலே இருக்கும்போது தெரில. ஸோ மேலே இருக்கும் பேக் சைடு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது, அசல் பாம்பு மாதிரியே தான் இருந்தது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம காமிச்சதில் கிரே கலர் மீன், ஆனால் இதில் வந்து முள் சைடில் இருக்குது, அதில் வந்து முள் கிடையாது. ஸோ இதுவும் பார்க்க சிம்லராக தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டு தான் ரெண்டுமே பாருங்கள். இதுலேருந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி சிப்பிகள் நண்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கீழே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சைடு செட்டப்பெல்லாம் இருந்துச்சு. இது டாப் லேயர் செட்டப்பு, மூவ் பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு ஃபுல்லாக இங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த பிளாக் கலர் வச்சுருக்கிறது ஒரு ஏரியா, அந்த மாதிரி இந்த ஃபிஷ் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளாக் அங்கங்கே வந்து பிளாக் வச்சு இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இது வந்து சும்மா நெயில் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மணல் டிராஃப்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இதை தாண்டி தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க.
ஸோ இது டனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி மீன்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து குட்டி மீன் வந்து ஃப்ளோயிட்டிருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒத்தாதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இந்த சின்ன சின்ன மீனை சைடில் வச்சுருக்கிறதுக்கு தான் பார்க்க 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோமா அப்படின்னு. ஸோ டாப்பில் இருந்து அந்த பெரிய மீன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது சைடில் அந்த தாஜ்மஹால் மாதிரி இருந்தது, அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் இன்னொன்று ஐ லவ் கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. இதுதான் கிளியர் வியூவு. இது அதுக்குள்ளே தாஜ்மஹால் மாதிரி இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டி மீனாக விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து சிப்பி பார்த்தாலே தெரியும், நிறைய எத்தனை பேர் சிப்பி சாப்பிட்ருக்கீங்க பார்த்துருக்கீங்க தெரியாது. எங்களுக்கு வந்து ஃபேவரேட்டான டிஷ் வந்து சிப்பி. ஸோ சிப்பியும் பாருங்களேன் எப்படி பாறையில் வந்து சிப்பி வந்து எப்போவுமே பாறைக்கு இடையில வந்து ஒட்டிகிட்ருக்கோம், அதே மாதிரி தான் எல்லாமே கொத்தா ஒட்டியும் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ சிப்பி வந்து முத்து எடுக்க போகிறவங்க தான் சிப்பி மீன் எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா ஆழ்கடலில் போய் பாறைக்கு இடையில தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இது இன்னொரு வகையாக சிலைப்பி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, வித்தியாசமாக சப்பி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதிலே சின்ன சைஸ் மீன் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து சிப்பி நத்தை அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நத்தை சிப்பி எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து பார்த்ததில்ல அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம், நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஸோ இதுவும் ஒரு வகையாக பாம்பு மாதிரி உள்ள நீளமான ஒரு மீன் தான். இதுவும் அசையமாக, ஒரு சில மீன்லாம் வந்து சும்மா அசையமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தது, ஒரு சிலதை வந்து நல்லா ஆக்டிவாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்டு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இதுதான் நினைக்கிறேன் நண்டு. அப்புறம் இது வந்து சுறா மீன், சுறா மீன் கிளியராக இதுக்கப்புறம் தான் எடுத்துருப்பேன், கிளியராக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது எடுக்க முடியலை, ஸோ தலை மறைச்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளியராக வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து வெயிட் பண்ணி பண்ணி தான் எடுத்துகிட்ருந்தேன் நான் வ்ளாகாக போடணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ இது பாருங்கள், சொன்ன இல்லையா நண்டெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ராலுன்னு நினைக்கிறேன், நம்ம இறால் வாங்கி இது பண்ணுவோம், அது வந்து இறாலில் ஒரு வகை தான் பாருங்கள். அது சுருண்டு இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இறால் அதோட கொம்பு எல்லாம் தான். இறால் சிப்பி நண்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்குள்ள நண்டு தனியாக ஐநோடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் எப்படி இதுக்குள்ளே தாக்கு பிடிச்சிச்சின்னு தெரில, ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப நாள் வச்சுருந்தாங்களா. ஆனால் இந்த மீன்லாம் எப்படி இதுவுமே கரெக்டாக ஆக்சிஜன்லாம் கொடுத்தா வச்சுருந்தாங்க, அதனால மேபி இருந்திருக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.